सर பாடியெல்லாம் கிளியர் பண்ணியாச்சு சார். கில்லர் ஏதாச்சும் எவிடன்ஸ் விட்டுட்டு போயிருக்கானா? இது ஒரு பக்கவான பிளான் வரும் சார். ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கல, பட் கில்லர் ஒரு ரோஸ் விட்டுட்டு போயிருக்கான் சார். ஓகே, லெட்ஸ் சீ. சார் சார், எங்க அப்பா அங்க உடம்பு சரியில்லாம இருக்காரு சார், வாங்க சார். ரெண்டு கொலையும் ஒரே பேட்டர்ன்ல நடந்திருக்கு சார். அப்போ நம்ம தேடுறது ஒரு சீரியல் கில்லரையா? எஸ் சார், பட் அந்த கடையில இருந்த ஒரு சிசிடிவி கேமரால ஒரு வீடியோ கிடைச்சிருக்கு சார். அந்த சிசிடிவில ஒரு குழந்தை அந்த விக்டிமை கூட்டிட்டு போயிருக்கு, பட் அந்த விக்டிம் திரும்பி வரவே இல்லை. அந்த இடத்துக்கு போய் விசாரிச்சா கில்லரை கண்டுபிடிக்க வாய்ப்பு இருக்கு. சார், இந்த ரோட்ல ஒரே ஒரு வீடு தான் இருக்கு சார். ரெண்டு கொலை பண்ணிட்டு தப்பிச்சிடலாம் நினைச்சியா? என்ன சார் சொல்றீங்க, நான் ஒண்ணும் பண்ணல. ஓ அப்படியா? உன் குழந்தை நல்லா நடிக்கிறாளே. நான் ஒன்றும் பண்ணலன்னு சொல்கிறல சார். உண்மையை சொல்கிறியா இல்லை உன் குழந்தைய ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போட்டா? உண்மையை சொல்கிறா. சொல்லிடுறேன் சார், சொல்லிடுறேன். என் இன்னொரு குழந்தைய கடத்திட்டாங்க சார், கடத்திட்டாங்க சார். என்னடா சொல்கிற? இந்த கொலைகளை எதையும் நான் பண்ணல சார். கடத்துறது மட்டும்தான் சார் நான். இல்லைன்னா என் குழந்தைய கொன்றுவேன்னு சொன்னா சார். அவனை பார்த்தது கூட இல்லை சார். எனக்கு என்னோட குழந்தை தான் சார் முக்கியம். அதனால தான் இப்படி பண்ண. இவன் தான் சார் அவன், இவன் தான். ஹலோ, நான் சொன்ன வேலையை கரெக்டாக பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என் குழந்தைய கொடுத்துரு. பயப்படாத பயப்படாத, உன் குழந்தைய நான் கொடுத்துட்றேன். நான் சொல்கிற இடத்துக்கு வந்து உன் குழந்தைய வாங்கிக்கோ. பாய், ஐல் கேட்ச் யூ லேட்டர். ஆஃபீஸர்ஸ், இது கூட தெரியாத முட்டாளன்னு நினச்சிங்களா என்ன?
எல்லாரும் பின்னாடி திரும்பி நின்றுங்க. இல்லை உங்கள் குழந்தை கிடைப்பான் தலை இல்லாமல். சரி சரி திரும்பி நிற்கிறோம். அப்பா யார் சார் இவன்? எதுக்காக இந்த கொலையெல்லாம் பண்ணுறா? அதுவும் இவ்வளோ கொடூரமா? பிகாஸ் ஹீ இஸ் எ சைக்கோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். முக்கியமாக அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.